ஆண்டு 9 அலகு 8 அங்கிகளின் தாங்கும் இயல்பும் அசைவும். இப்போ விலங்குகளின் அசைவு, அதாவது விலங்குகள் தூண்டலுக்கு காட்டும் துலங்கள், அதாவது சூழலில் நடைபெறும் மாற்றங்கள் தூண்டல் எனப்படும். அத்தூண்டலுக்கேற்ப துலங்களாக அங்கிகள் என்ன செய், அங்கிகள் சில தமது முழு உடலையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசைக்கும், அல்லது உடலின் ஒரு பாகத்தை அசைக்கும். உதாரணமாக தாவரங்கள் முழு உடலும் அசையாது, அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயராது, ஆனால் அசைவை காட்டும். இச்செயன்முறை அசைவு எனப்படும். இல்லை, செயற்பாடு 8.1 சில அங்கிகள் தரப்பட்டு அவை எவ்வாறு அசைகின்றன என கேட்கப்பட்டுள்ளது. இப்போ அமீபா போலிப்பாதம், அதாவது அமீபா ஒருகல விலங்கு, அதன் தசையை கால்கள் போல் இப்படி நீட்டி என்ன செய்யும், முழு உடலையும் அவ்விடத்துக்கு கொண்டு செல்லும். இவ்வாறாக போலி பாதங்களை உருவாக்கி அசைவை காட்டும். யூக்ளினா சவுக்கு முளைகளை கொண்டது, அதன் உதவியுடன் நீந்தி செல்லும். கிளமிடோமோனஸும் சவுக்கு முளைகள் மூலம் நீந்தி செல்லும். பரமேசியம் பிசிர்கள், உடலை சுற்றி நுண்ணிய மயிர்கள் காணப்படுகிறது. மண்புழு நீரியல் வன்கூடு, அதாவது மண்புழுவின் உடலினுள் நீர் திரவம் காணப்படுகிறது. அத்திரவம் பின்னோக்கி தள்ளப்படும் விசைக்கு உடல் முன்னோக்கி அசைகிறது. லீச்சட்டையும் நீரியல் வன்கூடு. நத்தை, அதன் தசை செறிந்த உடலின் அடிப்பகுதி பாதம் போல் மாறி பாதம் போல் இசைவாக்கப்பட்டுள்ளது, எனவே அதன் மூலம் நகரும். டால்ஃபின் துடுப்புகள், கடலாமை துடுப்பு. பாம்பு அவயவம் இல்லை, ஆனால் அதன் உடலிலுள்ள செதில்களின் உதவியோடு ஊந்து செல்லும். தவளை விரல்களுக்கிடையில் மென்சவ் உள்ளது, அதன் உதவியுடன் நீந்தும். காகம், அதாவது பறவைகள் சிறகுகள் காணப்படுது, அதாவது முன்னவயவம் சிறகுகளாக திரிபடைந்துள்ளது, பின்னங்கால்கள் காணப்படுகிறது. சிறுத்தை மனிதன் போன்ற முளையூட்டிகள் கால்களின் மூலம் தமது அசைவை, அதாவது இடம்பெயரக்கூடியன. அநேக விலங்குகள் தசைகளை அசைவுக்காக பயன்படுத்தும், தமது உடலில் உள்ள தசைகள். அத்துடன் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் எண்புகளும் தசைகளுடன் இணைந்து அசைவை ஏற்படுத்தும். அநேகமாக தசைகள் எண்புகளுடன் தசைகள் இணைந்திருக்கும். தசைகள் கொடுக்கும் அசைவின் மூலம் எண்புகளும் அசையும். எண்புகள் இரண்டு இணையும் இடத்தில் மூட்டுகள் உருவாகும். எனவே எண்பு தசை மூட்டுகளின் தொழில்கள் அசைவுக்காக பயன்படும், மற்ற உடலுக்கு வடிவத்தை கொடுக்கும். அதாவது முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் உடலுக்கு வடிவத்தை கொடுப்பது அவற்றின் வன்கூட்டு தொகுதி, மற்றது உடலை தாங்கும் உறுதியை அளிக்கும். அடுத்த தசைகளின் இயல்புகள், தசைக்கலம் நார் வடிவில் காணப்படும், அதாவது இப்போ எலும்புகளுடன் இணைந்திருக்கும் தசைகளை பார்த்தால் இங்கு நார்கள் காணப்படுகிறது, நார்கள் காணப்படும். அத்துடன் தசை நார்கள் சுருங்கும் இயல்புடையவை, அத்துடன் தளரும் ஆற்றல் உடையவை, விரிவடையக்கூடியவை சுருக்கமடையக்கூடியவை, சுருங்கக்கூடியவை விரியக்கூடியவை. ஆனால் தளர்வு அல்லது சுருங்கலின் பின் பழைய நிலையும் அடையும் ஆற்றல் கொண்டவை. அப்போ இவை தசைகளின் இயல்புகளாக கொள்ளப்படுகிறது. இங்கு ஒரு கையில் முழங்கை, அதாவது கையில் ஏற்படும் அசைவு காட்டப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் கையை உங்களது உடலின் இருபுறமும் தளர்வாக வைக்கும் போது உட்பக்கமாக இருதலை தசை காணப்படும், வெளிப்பக்கமாக முத்தலை தசை காணப்படும். அப்போ அதாவது இங்கு எண்புகளுடன் இத்தசைகள் இணைந்துள்ளது, எண்புகளுடன் இணைந்திருப்பதால் வன்கூட்டு தசைகள் எனப்படும். இதில் முழங்கைக்கு கீழ் இரு எண்புகள் காணப்படுகிறது, ஒன்று அரந்தி மற்றது ஆரை. ஆரை அரந்தி எனும் இரு எண்புகள் காணப்படுகிறது. இருதலை தசை அரந்தி என்புடன் இணைக்கப்பட்டுள்ளது, முத்தலை தசை ஆரை என்புடன் தொடுக்கப்பட்டுள்ளது. மேற்புயத்தில் காணப்படும் அது தனி என்பு, புய என்பு என அழைக்கப்படும். இரண்டு மேற்பகுதி கீழ்ப்பகுதி என்புகள் மூட்டினால் இணைக்கப்பட்டுள்ளது, மூட்டு காணப்படுவதால் தான் கையை நமக்கு மடிக்கக்கூடியதாக உள்ளது. இப்போது கையை மடிப்பதாயின் இருதலை தசை சுருங்க வேண்டும், இருதலை தசை சுருங்கி
முத்தலை தசை தளர வேண்டும், விரிந்து கொடுக்க வேண்டும், இது வந்து சுருங்க வேண்டும். அப்போ இந்த இருதலை தசை சுருங்கும் போது எண்பு மேல் நோக்கி உயர்த்தப்படும். உயர்த்தப்படுவதால் நமக்கு கையை மடிக்கக்கூடியதாக உள்ளது. அதேபோல் கையை கீழே விடும் போது, நீட்டும் போது முத்தலை தசை சுருங்க இருதலை தசை விரியும். அப்போ இருதலை தசை விரியும் போது இவ்வெண்பு கீழ் நோக்கி தள்ளப்படும். எனவே கையை நீட்டக்கூடியதாக உள்ளது. இது ஒரு கையில் தசைகள் எவ்வாறு தொழிற்படுகிறது, எண்புகள் எவ்வாறு தொழிற்படுகிறது என்பதை விளக்குகிறது. அடுத்து தாவரங்களில் தாங்குதலும் அசைவும். அதாவது தாவரங்களில் பார்த்தீங்கன்னா நலிந்த தண்டு தாவரங்கள், அதாவது பூண்டு தாவரங்களில் அந்த தாவரம் நிமிந்து நிற்பதற்கு உதவுவது அக்கலங்களில் உள்ள நீர். அதாவது கலங்களில் நீர் அதிகளவு சேமிக்கப்பட்டிருப்பின் அது கலங்களுக்கு விரைப்பு தன்மையை கொடுக்கும். எனவே அத்தாவரம் வந்து நிமிந்து நிற்க உதவும். அதேபோல் வெண்மையான தண்டுகளாயின் அந்த தண்டின் மையப்பகுதியில், தண்டின் உள்ளே மையப்பகுதியில் செல்லோஸ், லிக்னின் போன்ற பதார்த்தங்கள் படிந்து உறுதியை கொடுக்கின்றன. எனவே அத்தண்டுகள் வெண்மையாக காணப்படுகிறது, தாவரம் நிமிந்து நிற்க உதவுகிறது. அடுத்த தாவரங்கள் சூழலில் நடைபெறும் தூண்டலுக்கேற்ப துளங்களை காட்டும். அந்த துளங்களை காட்டும் துளங்களை காட்டும் போது தாவரங்கள் அசைவை ஏற்படுத்துகின்றன. அப்போ தாவர அசைவுகள் பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஒன்று திருப்ப அசைவுகள், திருப்ப அசைவு, மற்றது முன்னிலை அசைவு. இப்போ திருப்ப அசைவு என்பது தூண்டலின் திசைக்கும் துளங்களின் திசைக்கும் தொடர்புண்டு. உதாரணமாக தாவரத்தின் தண்டு சூரிய ஒளியை நாடி வளர்தல், அங்கு சூரிய ஒளி தூண்டல், தண்டு துளங்கள், எனவே இரண்டுக்கும் தொடர்புள்ளது. எனவே தூண்டலின் திசைக்கும் துளங்களின் திசைக்கும் தொடர்புண்டு. அத்துடன் இவ்வசைவில் தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் பங்களிப்பு செய்யும், ஓமோன்கள். அதாவது போன பாடத்தில் நீங்கள் படித்த நீங்கள் தாவர தண்டு சூரிய ஒளியை நாடி வளர்வதற்கு ஆக்சின் தாவர வளர்ச்சி பதார்த்தம் உதவுகிறது. அடுத்தது தூண்டலின் திசையில் துளங்கள் நடைபெறுமாயின், அதாவது தூண்டலை நோக்கி துளங்கள் நடைபெற்றால் அது நேர் திருப்ப அசைவு என்றும், உதாரணமாக சூரிய ஒளியை நாடி தண்டு வளர்வதாயின் அது தூண்டலை நோக்கி துளங்கள் நடைபெறுகிறது, எனவே அது நேர் திருப்ப அசைவு. தூண்டலின் திசைக்கு எதிராக நடைபெற்றால் மறை திருப்ப அசைவு என அழைக்கப்படும். அத்துடன் இந்த அசைவு மீளும் தன்மையற்றது. அதாவது அந்த அசைவு தாவரத்தின் ஒரு பகுதி தூண்டலை நோக்கி அசைந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. இது தாவர அசைவுகளில் காணப்படும் திருப்ப அசைவின் இயல்புகள். இதில் சில உதாரணங்களை நாம் பார்ப்போமானால் நேர் ஒளி திருப்ப அசைவு, அது ஏற்கனவே கூறியது போல் தாவர தண்டு சூரிய ஒளியை நாடி வளர்தல், அதனால நேர். அடுத்த நேர் புவித்திருப்ப அசைவு என்பது வேர்கள் நிலத்துக்கு கீழாக வளர்தல், அதாவது புவிக்கு கீழாக வளர்தல், அது நேர், புவியை நோக்கி வளர்வதால் நேர். மறை புவித்திருப்ப அசைவு தண்டுகள் நிலத்துக்கு எதிராக வளர்கிறது, எனவே மறை புவித்திருப்ப அசைவு. அடுத்த நேர் நீர் திருப்ப அசைவு, அதாவது வேர்கள் நீருள்ள இடங்களை நோக்கி வளரும், நேர் நீர் திருப்ப அசைவு. நேர் இரசாயன திருப்ப அசைவு, சில இரசாயன பதார்த்தங்களோட தூண்டுதலால் தாவர பகுதிகள் வளர்தல். உதாரணமாக பூவில் காணப்படும் மகரந்த மணி, மகரந்த மணி சூழலில் காணப்படும் சூலகத்தில் காணப்படும் சில இரசாயன பதார்த்தத்தின் தூண்டுதலால் வளரும். அடுத்த நேர் பரிசந்தூண்டு திருப்ப அசைவு, பரிசந்தூண்டுன்ற தொடுகை, அதாவது தொடுகை மூலம் அசைவு ஏற்படுதல். இப்போ உதாரணமாக தாவர தந்து, இவ்வாறான அமைப்புகள் நீங்கள் பார்க்கலாம். இதில் கொடித்தோடை, மற்றது கிரேப்ஸ், மற்றது பூசணி போன்ற தாவரங்களில் இது பார்க்கலாம். இதுதான் தந்துக்கள். அப்போ இந்த தந்துக்கள் வந்து ஏதாவது ஒரு தடி அல்லது ஆதாரத்தை தொடர்ச்சியாக தொடும்போது அதை சுற்றி படரும், அதை சுற்றிவிடும். அதான் நேர் பரிசந்தூண்டு திருப்ப அசைவு, தொடர்ச்சியாக அதனுடன் தொடுகையுற வேண்டும். அப்போ இந்த அசைவுகள் வந்து மீளும் தன்மை அற்றது,
மீண்டும் பழைய நிலைக்கு வராது. ஆனால் தாவர வளர்ச்சி பதார்த்தங்களின் உதவியுடன் நடைபெறுகிறது. ஆனால் முன்னிலை அசைவுகள் வந்து தூண்டலின் திசைக்கும் துலங்களின் திசைக்கும் தொடர்பு இல்லை. சரியா, தூண்டல் எங்கே இருந்தாலும் துலங்கள் நடைபெறும். மற்ற தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் செல்வாக்கு செலுத்துவதில்லை. அசைவு மீளும் தன்மை உடையது. அதாவது அசைவு ஏற்பட்ட சில நேரங்களின் பின் மீண்டும் அது பழைய நிலைக்கு வரும். அநேக முன்னிலை அசைவுகள் வீக்க அசைவுகள் ஆகும். வீக்கம் என்ற கலங்களில் நீர் சேமிக்கப்பட்டு வீக்கம் ஏற்படுவதால் ஏற்படும் அசைவுகள். இப்போ அதுக்கு உதாரணம் உறக்க முன்னிலை அசைவு. இப்போ சில தாவர இலைகள் இருளானதும் வாடிவிடும், சுருங்கிடும். இப்போ தாவர இலைகள் சூரிய ஒளியற்ற நிலையில் வாடுதல். அகத்தி, புளி, வாகை இவை என்பன இரவு நேரங்களில் அந்த இலைகள் வந்து சுருங்கி விடும். அடுத்தது பரிச முன்னிலை அசைவு. உங்களுக்கு தெரியும், தொட்டா சுருங்கி இலைகளை தொட்டதும் வாடிவிடும். அதிர்ச்சி முன்னிலை அசைவு, அதுவும் அப்படித்தான். தொட்டா சுருங்கி தாவரத்துக்கு கொஞ்சம் தள்ளி தடியால் நிலத்தில் அடிக்கும் போதே இலைகள் சுருங்கிவிடும். அடுத்த ஒளி முன்னிலை அசைவு, இப்போ சூரியன் உதிக்கும் போது சில பூக்கள் மலர்தல். தாமரை, சூரியகாந்தி போன்ற மலர்கள் மலர்கின்றன. ஆனால் இந்த அசைவு வந்து மீளும் தன்மையுடைய, இந்த இலைகள் கொஞ்ச நேரத்தால் திருப்பி விரிவடையும். இது உறக்க முன்னிலை அசைவு. காலையில் சூரியன் உதித்ததும் அந்த இலைகள் மீண்டும் பழைய நிலைக்கு அடையும். இதுக்கு அந்த முன்னிலை அசைவுகள் பெரும்பாலும் கூட்டிலைகளில் நடைபெறும். எல்லா கூட்டிலைகளும் இல்லை, சில கூட்டிலைகளில் நடைபெறும். இந்த இலையின் அடியில் புடைப்பு காணப்படுகிறது. இந்த இலையின் அடியில் புடைப்பு காணப்படுகிறது. இதில் நீர் நிரம்பியுள்ள போது இந்த இலைகள் விரிந்து காணப்படும், நிமிந்து காணப்படும். இந்த புடைப்பிலிருந்து நீர் வெளியேறியதும் அகற்றப்பட்டதும் இந்த இலைகள் சுருங்கிவிடும். அந்த நீரானது அதிர்ச்சியால் அல்லது ஒளியற்ற வேளையில் அல்லது தொட்டால் இந்த நீர் இழக்கப்படுவதால் இந்த இலைகள் உடனடியாக சுருங்குகின்றன. பிறகு மீண்டும் இந்த புடைப்பில் நீர் சேரும் போது இலைகள் மீண்டும் விரிகின்றன. அப்போ அந்த வீக்க முன்னிலை அசைவுகளுக்கு இன்னொரு பெயர் வீக்க அசைவுகள். காரணம் கலங்களில் உள்ள நீர் இருக்கும் நிலையை பொறுத்து இந்த அசைவு காணப்படும். அடுத்து மற்றொரு அசைவு காணப்படுகிறது, ரசனை அசைவு. அது அவ்வளவு முக்கியமில்லை. இங்கு முழு அங்கியும் அசையும். உதாரணமாக அல்கா இனங்கள் சில கிளமிடோமோனஸ் எல்லாம் சூரிய ஒளி இருக்கும் போது அதை நோக்கி அசைந்து கொண்டு செல்லும். என்னடா அங்கே வந்து குளோரோஃபில் காணப்படுவதால் அல்காக்களில் ஒளித்தொகுப்புக்காக அவை அசையும். அடுத்தது இப்போ விலங்குகள் வந்து இப்போ சூழலில் பாதகமான நிலைகள் ஏற்பட்டால், வறட்சியோ அல்லது வெள்ளமோ அப்படி பாதகமான நிலைகள் ஏற்பட்டால் விலங்குகள் அவ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்து தம்மை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் தாவரங்கள் அப்படி அல்ல, ஒரு இடத்திலிருந்து நகர முடியாது. எனவே பாதகமான சூழல் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அத்தாவரங்கள் அழிந்து விடும். எனவே அந்த ஒரு அங்கி ஒன்றை அது வாழும் சூழலில் காப்பு செய்தல். அப்போ ஒரு அங்கி வந்து சௌகரியமாக தனது சூழலில் தான் வாழக்கூடியது. அப்போ அதே சூழலில் வைத்து ஒரு அங்கியை பாதுகாப்பு செய்தல் உள்நிலை காப்பு என அழைக்கப்படும். இப்போ உதாரணம் சிங்கராஜா வனத்தில் மரங்களை வெட்ட முடியாது. அதாவது அந்த மரங்களை அதிட சூழலிலே வைத்து பாதுகாக்கப்படுகிறது. சிங்கராஜா வனத்தில் வாழும் சில விலங்கு வேட்டையாடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த விலங்குகள் அதே சூழலில் வாழ்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் உள்நிலை காப்பு. மற்ற யாழ சரணாலயம், அதாவது இப்போ மிருக காட்சி சாலையெல்லாம் விலங்குகளை கொண்டு போய் நாங்கள் அடைத்து வைத்திருக்கிறோம். அதுக்கு அதன் இயற்கை சூழல் அங்கே காணப்படாது. எனவே அது உள்நிலை காப்புக்குள்ள வராது. அதுக்கு நடமாடுவதற்கெல்லாம் அதுக்கு இயற்கையான சூழலாக காணப்பட வேண்டும். அடுத்த இலங்கையில் உள்ள சுதேச இனங்கள். சுதேச இனங்கள் என்ற இலங்கையில் மட்டும் காணப்படும் இனங்கள். கருங்காலி, மில்லண்ட என்ன, காட்டாமணக்கு, எண்ணெய் மரம் போன்றன எல்லாம் பாதுகாக்கப்படுதல் மிக முக்கியமானது ஆகும். இப்போ இதுதான் அலகு எட்டில் காணப்படும் பாடப்பரப்பு. பின்னுக்குள்ள பயிற்சியை செய்ய முயற்சிக்கவும்.